சென்னையில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் மகன் கல்வி கட்டணத்திற்காக நல்லறம் அறக்கட்டளை 1 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளது. கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஆதிலட்சுமி தம்பதியினரின் மகன் சுபாஷ் ரஷ்யாவில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். இந்நிலையில் 3ஆம் ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை கட்ட முடியாததால் சுபாஷ் படிப்பை பாதியிலேயே கைவிடும் நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த கோவை நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்பி அன்பரசன் மாணவரின் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து மாணவரின் பெற்றோரை கோவைக்கு வரவழைத்தார். பின்னர் அவர்களை சந்தித்து முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்.